எல்லாருக்கும் வணக்கம் வெரி வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி யூபிஎஸ்சி சிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்மளுடைய ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் மூலமாக டுவெண்ட்டி நைன்த் ஜூன்லேருந்து ஆரம்பித்து வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் இது இந்தியன் பாலிட்டி செஷன் இணையிலேருந்து ஆரம்பிக்க போது உங்கள் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப அன்போடும் ஒரு போடும் ஒரு மென்டோராக உங்களை வரவேற்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பிஃபோர் வி ஸ்டார்ட் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பேண்டமிக் டைம்லருந்து இந்த இணைய வழி வகுப்புகள் வந்து ஒரு சின்ன முயற்சியாக ஆரம்பித்து இன்னைக்கு அது ஒரு சீரிய முயற்சியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டு யூடியூப் சேனல்ஸ் ஏஐசிஎஸ்சிசிடிஎன் அண்ட் எய்டிஎன் ஒரு பக்கம் யூபிஎஸ்சி வர்சஸ் டிஎன்பிஎஸ்சி மாதிரி போட்டி போட்டுட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு பயங்கரமான ரிசல்ட்ஸையும் சேர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ த ஃபஸ்ட் டைம் எவர் ஜீரோ காஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஸ்சியை நோக்கி ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருடைய ஆதரவும் இருக்கணும் அதே நேரத்தில் இந்த கோர்ஸை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸினுடைய சக்ஸஸ் உண்மையிலேயே இருக்குது ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் மை செல்ஃப் அண்ட் மிஸ்டர் கணேஷ்குமார் சார் ரெண்டு பேருமே இந்தியன் பாலிட்டி சேர்ந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ லெட்ஸ் கோ விதவுட் எனி ஃபர்தர் அடி ஆல் த வெரி பெஸ்ட் கிளாஸஸ் எல்லாருமே ரெகுலராக பாருங்கள் ஸோ வில் சி ஸோ சிலபஸ் இதுதான் கிளாஸ் ஸ்கெட்யூல் இதுதான் டு ஹாவ் நியர்லி தேர்ட்டி சிக்ஸ் கிளாஸஸ் முப்பத்தி ஆறு வகுப்புகள் இந்தியன் பாலிட்ரி ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் கிளாஸோட ஸ்ப்ளிட்டப் என்சிஆர்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா எஸ்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் கூடவே ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அதைக்கேற்றா போல் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் நம்ம படிக்கிறோம் அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டாம் வகுப்பு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இது நீங்கள் எல்லாருமே ஸ்டாண்டர்டாக கேட்டிருப்பீங்க ஆனால் மோர் இம்பார்ட்டண்ட் இந்த புக்ஸ்லேருந்து என்ன கன்டென்ட் நான் எடுக்கணும் எப்படி நான் படிக்கணும் டேரக்டாகவே இதில் இருந்தாலும் கொஷின்ஸ் வருதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் டிஃபிகல்ட்டிஸ் இன் அப்ரோச்சிங் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கோர்ஸ் ஆக்சுவலாக ஸோ ஃப்ரம் தி லைப்ரரிஸ் நம்மளோட சேனலோட ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்தோட இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஒரு நிறைய ஃபீட்பேக் வந்ததுடைய ஒரு ரிசல்ட் அவுட் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கோர்ஸ் ஸோ ஃபியர் ஆஃப் என்சிஆர்டிஸ் போக்கணுங்கிறத தாண்டி எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி படிக்கணும் கொஷ்டின்ஸ் வந்து என்சிஆர்டிஸ்லருந்து எப்படி வருங்கிறத ஒரு புரிதலோட நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ லாட் ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ஆஃபரிங் ஸோ வி ஜாயின் த பேண்ட் வேகன்

ஸோ கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எஸ்ஹெச்சிஸ் பிலிம்ஸ் போர்ஷன் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸோட போர்ஷன்ஸ் ஜிஎஸ் டூவில் வரக்கூடிய போர்ஷன்ஸ்மே இதில் ஓரளவுக்கு கவர் ஆகிடும் ஸோ வி ஃபினிஷ் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட போகிறோம் ஸோ லெட் சி த சிலபஸ் ஒரு ஓவர்வியூ மாதிரி பேசிக் சிலபஸ் பார்க்கலாம் கிளாஸஸோட ஸ்கெடியூல் பார்த்தோம் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கண்டென்ட் இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி பிரியாம்பிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் மூன்று நிலையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றின ஒரு பேசிக் ஒரு புரிதல் அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு சார்ந்த அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் என்னென்ன இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இதுக்கப்புறம் வென் வி ஸ்டார்ட் திஸ் கிளாஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயஎன்சிஆர்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுபிஎஸ்சி இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதில் பார்க்கும் பொழுது தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபியர் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் மோர் தேன் ஃபியர் ஃபேக்டர் ஃபார் மீ இட் இஸ் அபவுட் ஹவு டு அப்ரோச் எப்படி நான் அணுகணும் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் கையில் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்கோம் எப்படி நான் அணுகணும் சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணுமா இல்லை நான் கிளாஸ் வைஸ் படிக்கணுமா எப்படி போகணும் ஜஸ்ட் ஒரு ரீடிங் கொடுத்தா போதுமா இல்லை நம்ம அண்டர்லைன் பண்ணணுமா நோட்ஸ் எடுக்கணுமான்ற பல்வேறு கோணங்களில் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரணும் வருவது ஒரு இயல்பான விஷயம் அப்படி வரும்பொழுது தான் த்யூரியாசிட்டி டு டீ கோட் த என்சிஆர்டிஸ்ங்கிறது நமக்கு வரும் அந்த லெவல் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது நீங்களாம் தட்டி தூக்கிடுவீங்க ஓகே ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபர்ஸ்ட் திங் வெரி வெரி சிம்பிள் என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் நீங்கள் ஒரு லக்ஷ்மிகாந்த் சார் புக் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு டிடி பாசு புக் எடுத்து படிக்கிறதுக்கும் என்சிஆர்டிஸ் படிக்கிறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா லாங்குவேஜ் வில் பி வெரி சிம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள் லாங்குவேஜ் நல்ல ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ஃபார் தட் மேட்டர் வில் பி ரிட்டன் ஆஃப்டர் தரோ ரிசர்ச் ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு புக் எடுத்து எழுதி ஒரு கன்சைஸ் பண்ணி ஒரு காரலேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு நிறைய முன்னேற்பாடுகள் நடக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் நிறைய மந்த்ஸ் ஆஃப் எஃபர்ட் வில் ஹேப்பன் தேர்ட் பாயிண்ட் ஃபார் மீ ஆத்தென்டிக்கம் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இக்னோ நோட்ஸ் நாங்கள் படிக்கிறோம் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் நம்ம இக்னோ நோட்ஸ் போங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனல் பேப்பருக்கோ இல்லை உங்களுடைய ஒரு சில காமன் டாபிக்ஸ்க்குன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரோச்சபிலிட்டி அண்ட் வேலிடேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு மாற்று கருத்துக்கான ஒரு வழி இல்லை ஓரளவுக்கு சே இட்ஸ் எ ஸ்ட்ராங் ஆத்தென்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் அதனால ஒரு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நீ இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் இருக்கலாம் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் பாலிட்டி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணும்பொழுது நிறைய தடவை ஃப்ரீக்வன்ட் சொல்லியிருப்பேன் நீங்களும் கேட்டிருப்பீங்க என்னுடைய வகுப்புகளில் வி ஹவ் டு கோ ஃப்ரம் த பேசிக்ஸ் அப்படி போகும்பொழுது ஒரு ஒரு கான்செப்டையாக பாலிட்டி பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸில் ஐ லைக் த ஜர்னி ஃப்ரம் த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் உங்களுக்கு வகுப்புகள் நம்ம டிசைன் பண்ணும் பொழுது முதல்ல அந்த புக்கை நம்ம படிச்சிருக்கணும் நான் படிக்காமல் உங்களுக்கு வந்து நான் வந்து இதை படிங்கன்னு சொல்ல முடியாது ஸோ டெஃபினெட்லி ஹவு டு ரீட் என்சிஆர்டி ஃபார் யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களோட ஷேர் அஃ டிப்ஸ் வித் யூ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் இன் ஜென்ரல் என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்ரோச் இருக்குது ஸோ ஐடியலி சப்ஜெக்ட் வைஸ் படிக்கிறது நல்லது ஸோ சிக்ஸ்திலிருந்து ஒரு பாலிட்டி எடுக்கிறீங்கன்னா கோ சப்ஜெக்ட் வைஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் முடிக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து இது வந்து ஒரு தடவை ரீடிங் கொடுத்தா போதும் நம்ம இப்போ பிபிடி பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா நைன்த்து டுவெல்த்து தான் ரொம்ப இன்டெப்த்தாக பார்ப்போம் சிக்ஸ்த் டு எயித் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஸோ ஒரு பேசிக் ரஃப் ரீடிங் நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் உருவாக்குறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும் அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்புன்னு சொல்றேன் என்னது இது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பில் மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங்லாம் சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேணாம் வெரி ஃபார் ஃபார் அஹெட் பட் என்னன்னா புக்ஸுமே அதே மாதிரி தான் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸை நோட்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் ரீட் பண்ணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஓகே ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுல உள்வாங்கறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் பிஒய் க்யூஸ் இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே செகண்ட் ரீடிங் நவு பிஒய் பார்த்துட்டு அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் ஒரு கீவேர்ட் புரியல அப்படின்னா அந்த கீவேர்ட் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் என்சிஆர்டிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வைஸ் மெத்தட் ஃபார் என்ன ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங் ஒரு பிளெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் என்ன ஃப்ளோல சப்டர்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு சிக்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்காக நீங்க சோஷியல் சயின்ஸ் பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எயிட் அல்லது நைன் சாப்டர்ஸ் ஒரு ஆறு அல்லது ஏழு சாப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் இது லாஸ்ட் சாப்டர் இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கானிக் க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சாப்டரைசேஷனில் ஒரு லாஜிக்கல் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிக்ஸிங் த சாப்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு டெப்த்துக்குள்ள சப்ஜெக்டோட டெப்த்துக்குள்ளே டுவெல்த்தில் வராங்களான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்துடுறாங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் நீங்கள் வந்து பாலிட்டி டெக்ஸ்ட் புக்ஸை படித்து உள் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் மைண்ட் மேப்ஸ் ஆவோ கீவேர்ட்ஸாவோ இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது யூ வில் ஹவ் அ குட் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிட்டி இப்போ கேள்விகள் வந்து டேரக்ட் கொஷின்ஸ் நமக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி லெவல்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது திஸ் இயர் வில வில் சி தி அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன் பாலிட்டி அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் என்சிஆர்டி டேரக்டாக கேட்குறத விட அப்ளையிங் வாட் யூ லேன்ட்டுங்குறதான் மெத்தட் ஆஃப் லேர்னிங் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆஃப் லேர்னிங் நம்ம பண்ணணும்னா வீ ஹாவ் டு ஹாவ் அ குட் ரீடிங் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் வியோ கு ட்ரை டு எக்ஸ்பெக்ட் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்கிட்ட இருக்கணும் வாட் ஆர் மை எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட் கம்ஸ் எனக்கு என்ன இருக்கணும் இப்போ நான் என்சிஆர்டிஸ் படிக்கிறேன்னா நான் படிக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங்னு நீங்கள் ஸ்டெப்ஸ் எனக்கு சொல்கிறீங்க பட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அன் ஆஸ்பிரன்ட் நான் பிகினராக இருக்கலாம் நான் ஒரு இன்டர்மீடியட் பர்சனாக இருக்கலாம் மேபி இருக்கும் பொழுது வாட் லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் ஐ ஹாவ் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம்மேங்குற ஒரு டவுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் ஆஃப் கிளாஸில் வரணும் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சினாப்ஸிஸ் நீங்கள் எடுக்கணும் சம்மரி ஒரு சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் என்ன அந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்கன்ற சம்மனி சம்மரி பண்ணி நம்ம வந்து டெஃபினட்டாக ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் எழுதுறதை நான் அட்வைஸ் பண்ணுவேன் நவ் வேர் இட் இல் ஹெல்ப் யூ எங்கெல்லாம் எனக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஒரு ஒரு சாப்டர் நான் நோட்ஸ் எடுக்கணுமா அப்போ நான் எத்தனை நாள் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் தவறு கிடையாது ஒரு இயல்பான ஒரு டவுட்டு தான் பட் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ப்ரிப்ரேஷனில் இருக்கோமா பிசிஎம் ப்ரிப்ரேஷனில் இருக்கோமா மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் இருக்கோமா இந்த ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் ஆப்ஷனல் கிளாஸஸ் வந்து நான் முதல் வனில் பப்ளிக் அடுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஒன் மந்த்தாக பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒன் மோ மந்த்தே இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா த மோர் யூ டூ ஸ்டெப் த்ரீ இந்த ஸ்டெப்பை உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷனில் நீங்கள் பண்ணும் பொழுது தி ஹேபிட் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் ரைட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரிலிம்ஸில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா ஆன்சர் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் கான்பனேகா கரோர்பத்தி மாதிரி லைஃப் லைன் மெத்தட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மெத்தட்னு ஏதோ ஒரு டெக்னிக்ஸ் நம்ம அதுக்கு ஒரு பல டெக்னிக்ஸை வச்சு அப்ளை பண்ணுறோம் மெயின்ஸில் அது எதுவுமே நமக்கு வந்து உபயோகமாக இருக்கவே இருக்காது ஏன்னா கொஸ்டின் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கீ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் கீ வேர்ட்ஸ் ஆஃப் த கொஸ்டின் அதுக்கப்புறம் ஆன்சரை நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் கன்டென்ட் கொடுக்கணும் லாங்குவேஜ் நல்லா இருக்கணும் இவ்வளோ பேரமீட்டர்ஸ் அதில் இருக்குது அப்போ ஹவு டு ஐ டெவலப் தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே ஒரு டென் மார்க்ஸ் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் டுவெண்ட்டி மார்க்ஸை சடனாக எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரிலம்ஸ் முடிஞ்சு ஒரு ரெண்டரை மாதம் தான் டைமே இருக்கும் நமக்கு ப்ரிப்பரேஷன் ஃபார் மீன்ஸ் யூ ஹாவ் ஃபோர் ஜிஎஸ் பேப்பர்ஸ் இருக்கிறதுலேயே ஈஸி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் தான் சொல்லலாம் அண்ட் எஸ்ஏ பேப்பர் இருக்குது அண்ட் ஆப்ஷனல் ரெண்டு பேப்பர் நம்ம எழுதணும் திஸ் ரியலி மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ் வென் யூ புஷிங் டுவர்ட்ஸ் தட் அடிஷ்னல் ஸ்கோர் ஆர் யூனோ கெட்டிங் த்ரூ த இன்டர்வியூ நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃபார் மீ ஒரு என்சிஆர்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் எனி சப்ஜெக்டாக இருந்தாலும் சினாப்ஸிஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஏன்னா ஆறாம் கிளாஸ் தான் நம்ம புக் எடுத்து ப ஒரு ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ண முடியாது உங்கள் ஒரு கன்சைஸ்டு கியூரேட்டட் நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்க நோட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க லைக் இன் அமங் டீச்சர்ஸ் ஆல்சோ நான் என்னோடய டீச்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னோட ப்ரொஃபஸர்ஸ் ஹூ டாட் மீ அட் அட்டி மாஸ்டர்ஸ் லெவல் அனாதர்ஷில் வந்து அவங்களுடைய கிளாஸ் நோட்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க மெனி டீச்சர்ஸ் ஹவ் கிவன் மீ அந்த நோட்ஸை நாங்கள் அப்படியே கிளாஸுக்கு யூஸ் பண்ணுவோம் பசங்களுக்கு கொடுப்போம் டுடே வித் தி அட்வென்ட் ஆஃப் மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வீ கேன் கியூரேட் நோட்ஸ் யூஸிங் சாட் ஜிபிடி கூகுள் பாட் ஜெமினி எது வேணால் யூஸ் பண்ணி நம்ம க்யூரேட் பண்ணலாம் பட் இன் தோஸ் டேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் வாஸ் ரியல் டைம் அண்ட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் இன் ரியல் டைம் ஸோ அந்த கன்சைஸ் பண்ணி எடுக்கும் பொழுது அது ஒரு அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த மாதிரி நோட்ஸுமே இன்றைக்கி ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸோடய டிமாண்ட் வந்து ரொம்ப நிறையா க்யூரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய நோட்ஸ் அண்ட் டைம்லைன் நான் எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அகேன் ஃபார் மீ த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இது எத்தனை நாளைக்கு நான் படிக்கணும் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பை த டைம் திஸ் கோர்ஸ் ஃபினிஷஸ் இன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி முடிய போகுது நம்ம இந்த ஃபோர் மந்த்ஸ் டார்கெட்டட் கோர்ஸ் நீங்கள் வந்து என்சிஆர்டிஸ் வந்து கரைச்சி குடிச்சிருக்கணும்

ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்குமே என்சிஆர்டிஸ் செல் பண்ணும் திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் இயர் பிரிலம்ஸ் அப்ரோச் ஏன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் உள் வாங்கிக்கிட்டீங்க எழுதியும் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் உங்களை விட்டு போகாது அ மேட்டர் ஆஃப் ரீகாலிங் அடுத்து ட்ரெண்ட்ஸ் ஃபேவரட் ஏரியா ஆஃப் மெனி ஆஸ்பிரன்ஸ் லெட்ஸ் டூ அ பேசிக் அனாலிசிஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் பேப்பரில் வந்து இந்தியன் பாலிட்டி எப்படி இருந்திருக்குங்கிறத ஒரு அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும்

இருபத்தி மூணு கேள்விகள் நிறைய ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் வந்து தே சென்ட் இன் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் பர்சனலி தேங்கிங் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அண்ட் மை கிளாஸஸ் பிகாஸ் தி எக்ஸ்பெக்டட் லாட் ஆஃப் கொஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிற கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க் யூ ஸோ மச் இட் கிவ்ஸ் அஸ் மோட்டிவேஷன் அண்ட் வேலிடேஷன் தட் வி ஆர் ஆல்சோ கோயிங் இன் த ரைட் ட்ராக் ஏதோ நம்மளும் கோர்ஸ் போட்டோ நம்மளும் பண்ணோன்னு இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல் ஒரு பர்பஸ்ஃபுல் ஜேர்னியில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வேலிடேஷன் ஃபார் மீ அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் எஸ் அஸ் ஃபேக்கல்ட்டி யூனோ ஹூ ஆர் டூயிங் திஸ் அவுட் ஆஃப் அவர் யூனோ ஓன் ஒர்க் ஸ்கெட்யூல் ஆல்சோ ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எஸ் ஃபார் ஆல் தி எஃபர்ட் தே ஹவ் ஆஸ் த கொஷின்ஸ் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மட்டும்தான் ரொம்ப கம்மி ரொம்ப ஒரு ஓரவஞ்சனையாக ஒரு ஏழு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க மிச்ச எல்லா வருடமே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டிஜிட்ஸில் வந்தாச்சு அண்ட் சம் இயர்ஸ் ட்வெண்ட்டி டூ ஹையஸ்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டின்னு சொல்லலாம் இதுதான் ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட்ஸ் ஸோ கோர் சப்ஜெக்ட் நம்ம சொல்லக்கூடியதில் பாலிட்டியும் ஒரு ஒன் ஆஃப் த கோர் சப்ஜெக்ட்ஸ் இன் யூபிஎஸ்சி ஸோ யூ கேன் நாட் டேக் அ ஒரு நேரோ அப்ரோச் டுவோர்ட்ஸ் பாலிட்டி ஏன்னா இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஓவர்லாப்பிங் சிலபஸ் ஜிஎஸ் டூவாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட ஜிஎஸ் ஃபோர் அண்ட் தோஸ் ஹூ ஆர் டேக்கிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பாலிட்டி வந்து நிறைய இடத்துல ஓவர்லேப் ஆகும் கொஞ்சம் கூட ஹிஸ்ட்ரி இந்த இடத்துலலாம் நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ஓவர்லேப் ஆகியும் வரக்கூடிய ஒரு கட்டத்தை நம்ம பார்க்குறோம் ட்வெண்ட்டி ஃபோர் அனலைஸ் பண்ணலாம் ஸோ திஸ் வாஸ் த கொஷின் பேப்பர் அண்ட் வீ ஹேட் செவன்டீன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்தியன் பாலிட்டி ஸோ திஸ் இஸ் ஹவு இட் பேண்ட் அவுட் ஸோ வெரி டிஃப்ரெண்ட் பேப்பர்னு சொல்லலாம் டெஃபினட்டாக இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வாட் ஆர் த ட டேக்அவேஸ் ஃப்ரம் தி பிரிலம்ஸ் கொஷின் பேப்பர் நாட் ஒன்லி ஃப்ரம் அ பாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தீஸ் ஆர் த திங்ஸ் அம் டெல் யூ ஒன் பாலிட்டி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஃபாலோட் பை அ நதர் ஜாயண்ட் இகானமி ஸோ கொஷின் பேப்பரில் கூட பல்கி செக்ஷன்ஸ் வந்து தே ஆர் ஆக்கியூபைங் அண்ட் நியூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரில்ஸில் இந்த வாட்டி கேட்டிருக்காங்க இதுதான் அந்த டைப் மேக்ஸ் த ஃபாலோவிங்கில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த்ரீ காலம்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் தெர் வாஸ் அன் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் அசர்ஷன் அண்ட் ரீசன்ட் கொஸ்டின் டைப் இதுலேயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது மேபி நாட் லைக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பட் அட் த சேம் டைம் யூ சி அ மைல்டு பேட்டர்ன் சேஞ்ச் ஸோ இஸ் இட் கோ ஸ்டே ட்ரூ ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதிலேருந்து நான் அந்த ஒரு அசம்ஷனை நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கலாமா அஸ் அன் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா

பேர் டைப் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க யூபிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ பேரிங் டைப் வந்து கொஞ்சம் மேபி இட்ஸ் லூசிங் அவுட் ஃபேவர் ஸோ ட்ரெண்ட் வந்து நம்ம மட்டும் தான் அனலைஸ் பண்ணல யூபிஎஸ்சியும் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வருது ரிப்பீட்டட் தீம்ஸ் கொஷ்டின்ஸ் மே நாட் பி ரிப்பீட்டட் பட் வாட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தீம்ஸ் வில் பி ரிப்பீட்டட் ஸோ எங்கே எந்த கொஷின்ஸ் எடுக்கிறாங்க பாலிட்டிங்கிறது ஒரு கடல் அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆளுமை ஆட்சி கவர்னன்ஸ் கவர்ன்மெண்ட் பாலிட்டி இஸ் இஸ் லைக் அ ஓஷன் யூனோ எவர் புக்ஸ் யூ ஸ்டடி அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் நம்ம எடுத்து படித்தாலுமே வி ஸ்டில் கீப் கெட்டிங் யூனோ கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக நிறைய உள்ளே வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு வருஷமும் ஸோ ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் தீம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் திஸ் டேபிள் விச் ஹவ் க்யூரேட்டட் ஃபார் யூ இந்த டேபிள்லேருந்து பார்க்கும்பொழுது ஆவரேஜாக ஃபஸ்ட்டு பார்ட் பேசிக்ஸ் இந்த இடம் எடுத்துக்கோங்க திஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம எனி கோச்சிங் இன்ஸ்டிடியூட் எனி ஆன்லைன் கோர்ஸ் எனி மாடல் ஆஃப் கோச்சிங் நீங்கள் போகும்பொழுது பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னாலும் மற்ற சப்ஜெக்ட்ஸும் சரி பாலிட்டியும் சரி இந்த கோர் கண்டென்ட்னு ஒன்று இருக்கும் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் விச் இன்ட்ரோடியூசஸ் த கான்செப்ட் யூ இங்கே நம்ம சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டீஸ் இந்த ஒரு பல்க் சிட்டிசன்ஷிப் யூனியன் அண்ட் டெரிட்டரி இந்த இடத்துல இருந்து தான் இவ்வளோ கொஸ்டின் வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா

இந்த இடத்துல யூனியன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டையுமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக வருது ஜுடிஷியரியில் ஃபியூ கொஷின்ஸ் ஆர் ஆஸ்ட் ரீசன்ட் டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மீ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக நான் பார்க்குறேன் அமங் திஸ் ஸோ இந்த இடத்துல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வந்து ஒரு வெரி ஹேப்பினிங் ஏரியா

இந்த மாதிரி ஆங்கிளில் அந்த ஒரு விஷயத்த நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு முடிச்சிடணும் திஸ் இஸ் ஹவு யூ கம்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் வித் த கோர் சிலபஸ் ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் வெரி ஹாட் அண்ட் ஹாப்பனிங் ஏரியா லார்ட் ஆஃப் இவன்ஸ் கீப் ஹேப்பனிங் எவ்ரி டே இஃப் நாட் யூனோ ஸோ அதிலிருந்து நம்மளோட டேக்அவேஸை இந்த தீம் தீமேட்டிக் ஓரியன்டாக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை கம்பைன் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்மளோட நோட்ஸை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐ எம் அகெயின் எம்ஃபசைசிங் ஆஃப்டர் ஃபோர் ஃபோமன்ஸ் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு யுபிஎஸ்சி ஜேர்னியில் புதுசாக நீங்கள் களமிறங்குற ஒருத்தராக இருக்கலாம் ஒரு கல்லூரி மாணவராக இருக்கலாம் நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் மை எய்ம் இஸ் யூபிஎஸ்சி பை டுவெண்ட்டி ஒன் ஐ ஷுட் பி ரெடி வித் ஒரு மார்க்டர்ஸ் போடுற அளவுக்கு நான் ரெடி ஆகிருக்கணும்னு இருக்கக்கூடிய ஏர்லி ஆஸ்பிரண்ட்டாக கூட இருக்கலாம் எந்த ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஜேர்னி நீங்கள் இருந்தாலுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் கியூரேட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் நீங்கள் ஒரு எக்ஸாமோட ஜேர்னி வந்து இன்டர்வியூ வரைக்கும் இருக்குது டே இன் அண்ட் டே அவுட் வி சி சோ மெனி ஆஸ்பிரன்ஸ் அட் வேரிய ஸ்டேஜ் ஏர்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் எக்ஸாம்லாம் என்னன்னு தெரியாது ஆனால் அந்த கையே சாகணும் அப்படிங்கிற ஒரு ரா எய்மோடு இருக்கக்கூடிய யங் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எங்ககிட்ட காலேஜில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு ஆஸ்பிரன்ஸ் பல தடவை மெயின்ஸ் எழுதிட்டு ஒன் மோர் டைம் மெயின்ஸ் போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி லெவலில் ஆஸ்பிரன்ஸையும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஜேர்னியை புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுற நிறைய ஆஸ்பிரன்ஸையும் நம்ம பார்க்குறோம் அட் ஆல் லெவல்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்

நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவே நமக்கு கொடுக்கும் அப்படிங்குறதா அதில் முக்கியம் ஸோ டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கோம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக என்சிஆர்டி பேஸ் பண்ணி டூ தௌசண்ட் செவனில் அகேன் டுவெண்ட்டி டூ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க டோட்டலாக அதில் ஏழு கொஸ்டின் வந்து என்சிஆர்டி பேஸ்டாக வந்திருக்கு ஸோ ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மூணு கொஸ்டின் பத்தொம்போதில் மூணு இதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ என்சிஆர்டிஸில் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் வீக் இது தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நான் எடுக்கும் பொழுதே நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் புக்ஸை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான கீவேர்ட்ஸையும் உங்கள் கிளாஸோடையே சேர்ந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன் ஸோ திஸ் இஸ் த ட்ரெண்ட் நவ் வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே ஆறுலேருந்து பன்னெண்டுங்கிறீங்க ஸோ யூனோ ஐ தாட் ஐ ஃபினிஷ் ஸ்கூல் நவ் ஐ ஹாவ் டு கோ பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கலாம் வி ஆர் நாட் கோயிங் பேக் டு ஸ்கூல் நம்ம வந்து ஆறாம் கிளாஸ் புக்கு வந்து எத்தனை டைமர்ஸ் சார் எக்ஸாமாக நீங்கள் எழுதியிருப்பீங்க பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் அப்படிங்கிறது வி டோன்ட் நோ அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் டைவர்சிஃபைட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் எடுத்திருப்போம் ஸோ நம்ம ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் விட் ஹவ் ஸ்டடி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எஸ் அ சப்ஜெக்ட் இன் யூர் லெவன்த் அண்ட் டுவெல்த் டென்த்தோட மோஸ்ட்லி வைண்ட் அப் ஆயிருக்கணும் ஸோ த லெவன்த் அண்ட் டுவெல்த் டெக்ஸ்ட் புக் வில் பி வெரி வெரி நியூ டு மோஸ்ட் ஆஃப் யூ ஸோ இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் லெவன்த் அண்ட் டுவெல்த் நம்ம நாலு கிளாஸ் எடுத்துக்கோ ஹவ் டூ கிளாஸஸ் ஃபார் லெவென் ஸ்டாண்டர்ட் அண்ட் டூ க்ளாஸஸ் ஃபார் டெக்ஸ்ட் புக்ஸ் தட்ஸ் ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் தட் ஐ எம் பிளானிங் டு கிவ் ஃபார் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் ஃபார்ஸ் நைன்த்திலிருந்து நீங்கள் வந்து ரொம்ப கியூரேட் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க வேண்டியது நான் எதுலேருந்து எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃப்ரம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் யூ ஹவ் நோ சாய்ஸ் ஸோ நைன்த்தோட டெக்ஸ்ட் புக் வந்து நைன்த் அண்ட் டென்த் டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு டெக்ஸ்ட் புக்காக கொடுத்துருப்பாங்க நைன்த்தில் ஒரு டெக்ஸ்ட் புக் டென்த்தில் ஒன்று லெவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் டூ டெக்ஸ்ட் புக்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் ஒர்க் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் அதே மாதிரி அரசியல் கோட்பாடுகள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் செயல்பாடுகள்னு ஒரு டெக்ஸ்ட் புக்கும் அரசியல் கோட்பாடுகள் பொலிட்டிக்கல் தியரின்னு ஒரு டெக்ஸ்ட் புக்கும் ரெண்டு டெக்ஸ்ட் புக் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பார்ப்போம் இதே மாதிரி இரண்டு டெக்ஸ்ட் புக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒன் அண்ட் டூ கான்டெம்பரரி வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸோ சமகாலத்தில் உலக அளவில் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள் பற்றி ஒரு பார்வையை இந்த டெக்ஸ்ட் புக் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு வழங்குது அதே மாதிரி பார்ட் டூ டெக்ஸ்ட் புக் கிளாஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இன் இண்டியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்திலிருந்து இந்தியாவில் அரசியல் அமைப்பு அரசியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த நாள் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ டுடே தோ இட்ஸ் அன் இன்ட்ரோடக்டரி கிளாஸ் ஆல்சோ சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் பாலிட்டிக் டெக்ஸ்ட் புக்கை நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் வென் டூர் மாதிரி பார்க்க போகிறோம் ஓகே அ வெரி குவிக் சம்மரி ஆஃப் தி சிக்ஸ் செவன்த் அண்ட் எயித் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இது தான் நீங்கள் சாப்டர்ஸ் சைஸ் எடுத்து நீங்கள் புக் இப்போ கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை புக்கை கையில் எடுத்துக்கோங்க வாட் ஐ உட் ஆர் ஆல் யூ இஸ் திஸ் ஓப்பன் யோர் டெக்ஸ்ட் புக் கோ டு த கண்டென்ட்ஸ் பேஜ் அந்த இன்ட்ரோடக்டரி பேஜுக்கு போங்க அதில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை கொஞ்சம் பாருங்கள் மொத்தமாக ஒரு ஒம்பது சாப்டர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட்டில் இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் நம்ம டுவெல்த் வரைக்குமே ட்ராவல் பண்ணுவோம் பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த டெப்த் ஆழம் நம்ம படிக்கக்கூடிய பிரெத் ஆஃப் கான்செப்ட் டெப்த் ஆஃப் நாலேஜ் ப்ளீஸ் ரிமெம்பர் தி பிரெத் ஆஃப் கான்செப்ட் தி டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து இன்க்ரிமெண்டலாக ஜாஸ்தி ஆகிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வருவோம் இந்த ட்ராவல் தான் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் ஒன் டைவர்சிட்டினா என்ன வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் அவங்க என்ன மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்படி ரசித்து ரசித்து மேடம் வந்து பாலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே நீங்கள் வந்து அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும்

ஸோ அந்த விஜுவலைசேஷன் ட்ரீம் எல்லாம் தாண்டி ரியாலிட்டியில் வென் வீ கம் டு திஸ் இட் ஹேஸ் டு ஹாவ் சம் காமாட் டு ஆர் லேர்னிங் ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி டு லேர்ன் கிக்கின் பண்ணுறதுக்கு தான் வி ஆல் ட்ரை அண்ட் வி கிவ் த மெத்தட் எப்படி படிக்கணும் வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் தட் வீ கேன் ஷேர் தர் ஆர் நோ ட்ரிக்ஸ் பட் வி கேன் ஒன்லி கிவ் யூ டிப்ஸ் சாப்டர் ஒன் தென் அகெய்ன் ஒரு கண்டினியூவேஷன் பாகுபாடும் வேற்றுமை அப்படின்னு சொல்லி டைவர்சிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க வெரி ஐம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் த சாப்டர்ஸ் நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக் வந்து இன்டெப்தாக நானே போகிறது உங்களுக்கே ஒரு தடவை ரீடிங் போதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறது தான் இதில் ரொம்ப டீப்பாக நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணணும் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் வியூ ஆஃப் வாட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் த டெக்ஸ்ட் புக் தட் வில் ஹெல்ப் யூ டு பிக் அப் த டெக்ஸ்ட் புக் அந்த புக்கை எடுத்து நமக்கு ஒரு ஆர்வத்தோட சாப்டர்ஸை பார்க்கணும் ஒரு ஒன் ரீடிங் கொடுக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு கீவேர்ட்ஸ் இருந்ததை நான் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் அரசாங்கம்னா என்ன இதுதான் அடிப்படை ஒரு ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் கான்செப்ட்ஸை போகணும் நீங்கள் எம்என் கொண்டு போக முடியாது கொஞ்சம் அவங்கள ஒரு ஒரு பார்வையை உள்நோக்கி கொண்டு வரணும் திஸ் இஸ் யோர் கண்ட்ரி இப்படி தான் இருக்குது நிறைய வேற்றுமைகள் இருக்குது பாகுபாடுகள்னால் என்ன நம்ம நாட்டில் இருக்கா அப்போ அரசாங்கம்னா ஒன்று என்ன அப்படிங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரோத் கொடுக்குறாங்க தென் சி த நெக்ஸ்ட் அழகான ஒரு லாஜிக்கல் கண்டினியூட்டி இருக்கு பாருங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன இந்தியாவில் மெனி டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் we have chosen சோசன் and a ஃபார்ம் ஆஃப் democracy நோன் அஸ் representative democracy இப்போ சுவிட்சர்லாண்ட் மாதிரி ஒரு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டெஸ்ட் டெமோக்ரஸிஸ் நம்ம சொல்கிறோம் தேர் தே ஃபாலோ வாட் இஸ் கால்ட் ஆஸ் அ பார்ட்டிசிபேட்டிவ் பங்கேற்பு ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ஸோ த டைப் ஆஃப் டெமோக்ரஸி தட் இஸ் அ இஸ்ரெசன்டேட்டிவ் டெமோக்ரசி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு ஆட்சி அமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உள்ளாட்சி நிர்வாகம்னா என்ன ராஜ் பற்றி சாப்டர் ஃபைவ்ல வராங்க ஸோ ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ அபவுட் த கண்ட்ரி இந்தியாங்கிறது இட்ஸ் வெரி வெரி டைவர்ஸ் கண்ட்ரி நம்ம வந்து யூரோப்பியன் யூனியன் மாதிரி நம்ம இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே அவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது நீங்கள் யூரோப் தான் போகணும் சவுத் அமெரிக்கா தான் போகணும் ஆப்ரிக்கா தான் அவங்க அவங்கெல்லாம் நாடுகளாக இருக்காங்க டைவர்சிஃபைடாக நம்ம ஒரு நாட்டுக்குள்ளேயே இத்தனை டைவர்சிட்டி இருக்குங்கிறது தான் இதில் யூனிக்கான ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஸோ அடுத்த ஆறாவது சாப்டரில் இன்னும் கொஞ்சம் போய் ஆறாவது ஏழாவது சாப்டரில் நகராட்சி அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி பகுதிகளினுடைய நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும் எப்படி நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் தென் சாப்டர் எயிட் அண்ட் நைன் அகைன் இந்த டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னாவே நிறையவே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம் நைன் சாப்டர்ஸில் கிட்டத்தட்ட ஃபைவ் சாப்டர்ஸ் யூ can சி வாழ்வாதாரம் ஊரக உள்ளாட்சி பகுதிகள் நகர்ப்புற பகுதிகள் இங்கே வந்து லைவ்லிஹுட் வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறத ஒரு எடுத்துரைக்கிறாங்க ஸோ நீங்கள் பஞ்சாயத்து ராஜம் பேசுறாங்க நிர்வாக கட்டமைப்பை பற்றி ரெண்டு சாப்டர்ல பேசுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறத பேசுறாங்க இதுதான் உங்களுடைய சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள் நவ் கிளாஸ் செவன் நவ் மூவிங் டு கிளாஸ் செவன் இதனுடைய சமரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

ஸோ இல்லை நான் லைப்ரரியில் உட்காந்துருக்கோம் நாங்கள்லாம் பல பல இடத்துல இருந்து இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாலும் ஓகே உங்கள் கையில் ஆக மொத்தம் செவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இப்போ இருந்தால் இருக்கும் இருக்கிற பட்சத்தில் தீஸ் ஆர் த சாப்டர்ஸ் லெட் சி ஹவு த ட்ராவல் இஸ் இன் செவன்த் ஸ்டாண்டர்ட் இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் கவர்மெண்ட்னா என்ன அதுக்கப்புறம் டெமோக்ரஸினா என்ன டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் பட் வாட் இஸ் இட் வாட் டஸ் இட் ரியலி மீன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் பார்வை டைவர்சிட்டி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஹேவியார் ஸோ சாப்டர் ஒன் ஈக்வாலிட்டி வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தை வந்து என்சிஆர்டி புக் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஈக்வாலிட்டி அண்ட் சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்த் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட் இஃப் யூ டு நாட் ஹாவ் அ ஹ ஹ ஹ ஹ ஹெல்த்தி பாப்புலேஷன் த பாப்புலேஷன் வில் பிரிங் டவுன் யுர் ஜிடிபி ஆல்சோ நீங்கள் கோவிட் பேண்டமிக் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஹெல்த்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இட் வாஸ் அ பேண்டமிக் இட் கேம் அவுட் ஆஃப் த ப்ளூ அதுக்கப்புறம் ஒரு என்டமிக் ஸ்டேஜ் அது ரீச் பண்ணி இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஈவன் வெரி ரீசெண்ட்லி ட்யூரிங் த வெட்டிங் ஆஃப் ரிலையன்ஸ் சேர்பர்சன் மிஸ்டர் அம்பானிஸ் சன் த வெரி ஃபேமஸ் பாலிவுட் ஆக்டர் அக்ஷய்குமார் சார் வந்து கோவிடில் அஃபெக்ட் ஆகிட்டாங்க இக்கு உடன் அட்டன் சம் ஆஃப் த ஃபெஸ்டிவிட்டீஸு நியூஸ்லாம் வந்தது ஸோ இட்ஸ் அட் எண்டமிக் ஸ்டேஜ்னோ ஸோ நம்ம நம்மகிட்ட பரவாயில்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா யு மேபி பாசிட்டிவ் ஆ நெகட்டிவ்ங்கிற ஒரு சேஞ்ச் வந்தாச்சு இது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி அ ஹெல்த்தி பாப்புலேஷன் வில் நாட் ஓன்லி ஹாவ் அ ஹ ஹெல்த்தி நேஷன் இட் வில் ஆல்சோ ஹாவ் அ இக்கனாமிக்கலி ப்ரொடக்டிவ் அண்ட் ஹெல்த்தி நேஷன் இதுதான் அந்த ஹெல்த்தோட கனெக்டிவிட்டி பட் இஃப் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் பாப்புலேஷன் நீங்கள் நம்மளோட சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் ஜிஎஸ்டூவில் படிச்சிருப்பீங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஃப் யோர் கிட்ஸ் இஃப் யங் மதர்ஸ் ஆர் அனிமிக் எம்எம்ஆர் ஐஎம்ஆர்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் இன் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் நம்ம ஏன் படிக்கிறோம் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ கனெக்ட் ஐ ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரெஃபர் டு தி கே ஆஸ் தியோரி விச் கமல்சர் ரெஃபர்ட் ஒரு படத்தில் அவர் சொல்லியிருப்பார் எல்லாமே கனெக்டட் அப்படிம்பாங்க ஃபார் மீ இன் தட் வே கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியையும் ஒரு சிலபஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சாப்டரோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இருக்கலாம் பட் டெஃபினெட்லி நாட் ஃபார் செவன் ஸ்டாண்டர்ட் சைல்டு ஆஃப்டர் டாக்கிங் அபவுட் ஈக்வாலிட்டி தே ஆர் பிரிங்கிங் அ சாப்டர் ஆன் ஹெல்த் மேபி இந்த ரெண்டு சாப்டர்ஸ்க்கும் ஒரு நேரடி கனெக்ட் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சிலபஸ் எடுத்திருப்பீங்க புக்கு கையில் வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து புக்கோட அந்த பேஜுக்கு வந்திருப்பீங்க வாட் ஆர் ஆல் த பேராமீட்டர்ஸ் இந்த சாப்டரில் இருக்குங்கிறத ஒரு ரஃப் கோத்ரூ நீங்கள் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ரீடிங் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா யு வில் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட் தேர்ட் சாப்டர் ஒரு மாநில அரசாங்கம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் அவுட் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்தோம் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு மாநில அரசாங்கம் நேஷ்னல் சப்நேஷ்னல் நேஷ்னல் சொல்லுவோம் நீங்கள் ஒரு நாட்டை வந்து நேஷ்னல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து சப் நேஷ்னல் கவர்மெண்ட் இந்தியாவில் நம்ம ஸ்டேட்ஸ்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் இது வந்து காமனான வேர்டு தான் இதுதான் மூன்று நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு அந்த நிர்வாக கட்டமைப்பில் இன்னும் கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி போனோம்னா ஒரு ஒரு லெவலில் இல் ஹவ் வெரி டிஃப்ரெண்ட் நேம் ஒரு ஒரு நாட்லையும் அதனுடைய புழக்கம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிற மாதிரி ஏன்ஷியன்ட் மிடிவல் பிரிட்டிஷ் இந்தியான்னு அட்மினிஸ்ட்ரேஷனை பிரித்து படிக்கும்போது கூட இந்த கட்டமைப்பு வேறு வேறு வார்த்தைகள் ஒரு ஒரு பதவிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ஃபோர்த் சாப்டர் ஜெண்டர் ஜெண்டர்னு நேரடியாக சொல்லாமல் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் அளவில் என்ன சொல்ல முடியும் க்ரோயிங் அப்பஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஜெண்டர் ஈக்வாலிட்டி விமன் பற்றிலாம் பேசுகிறோம் நீங்கள் வந்து இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவாகவே ஜிஎஸ்டூ அண்ட் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க விமன் இன் டெவலப்மெண்ட் விமன் அண்ட் டெவலப்மெண்ட் ஜெண்டர் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாளர்கள் டுடே வி ஹாவ் லாட் மோர் சேஞ்சஸ் இன் தட் ஸ்பேஸ் இதை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு அடுத்த சாப்டர் பாருங்கள் கனெக்டட் ஹவு விமென் சேஞ்ச் த வேர்ல்டு எஸ் தே டூ ஹவு டு தே சேஞ்ச் த வேர்ல்ட் ஓகே ஸோ ஒரு கனெக்ட் சாப்டர் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல ஒரு கனெக்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ட் சாப்டர் சிக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மீடியா த ஃபோர்த் பில்லர் ஆஃப் கவர்ன்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மீடியாவோட ரோல் என்ன ஒரு அரசாங்கத்தில் இன்றைக்கி ஜுடிஷியல் அவுட்ரீச்சன்லாம் சொல்கிறோம் யூனோ மீடியா இன்டியூஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் மீடியா ப்ரெஷர்னு சொல்கிறோம் ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி த ரோல் ஆஃப் மீடியா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஐசிடி

ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே எந்த அளவுக்கு மீடியாவினுடைய ரோல் இருக்குது சோஷியல் மீடியா பிரிண்ட் மீடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சாப்டர் செவென்த் ஸ்டாண்டர்ட்லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் அட்வர்டைஸிங்னா என்ன உண்மையிலேயே பாலிட்டிக்கும் இந்த சாப்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்கள் பாட்டு ஏதோ சொல்லிட்டு சொல்லிருக்கிறீங்க ஃபேன்சியாக அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நிறையவே சம்மந்தம் இருக்குது நீங்கள் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு ஒரு ஹேண்டில் இருக்குது ஆன்லைனில் போய் பாருங்கள் டிஎன்டிஐபிஆர்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் பிஆர்ஓஸ் எடுக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரெஸ் பிஆர்ஓ ஐ பிஆர்ஓ ரெண்டு டிவிஷனே இருக்குது ஆக்சுவலி செக்ரட்டேரியில் இன்ஃபேக்ட் இன் மை ஃபேமிலி தெர் வாஸ் அ ரிட்டர்ட் அசிஸ்டன்ட் பிஆர்ஓ அவருடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கவங்களுக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இவங்க டியூட்டி டைமிங்ஸே வித்தியாசமாக இருக்கும் நம்மளால் எப்போ ஆஃபீஸ் போவோம் நாங்கள் காலேஜ் போனோம் எயிட் தேர்ட்டி ஃபஸ்ட் அவர் மற்ற ரொட்டீன் ஆஃபீஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இப்படி தானே இருக்கும் இவங்க நாலு மணிக்கு டியூட்டி நாலுலேருந்து ஏழு மணிக்கு டியூட்டி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க படிக்கக்கூடிய விரும்பக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் பார்க்க வேண்டிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் முக்கியமான ஹெட்டிங்ஸ் கட்டிங்ஸ் எல்லாமே எடுத்து வந்து ஒரு ஃபைல் பண்ணி அவங்களுடைய டேபிளில் வைக்க வேண்டிய ஒரு டியூட்டி தான் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் இருக்கும் அந்த ஒர்க் இவர் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு தெரியும் ஸோ அட்வர்டைஸிங் கவர்மெண்ட்ஸ் கிவ் அட்வர்டைசிங் டுடே அட்வர்டைஸிங்காக ஒரு பட்ஜெட் அவங்க ஒத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் டிஎன்டிஐபிஆர் டிஐபி ஒரு ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அரசாங்கத்தினுடைய நிகழ்வுகள் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்து ட்விட்டர்லேருந்து நம்மளுடைய கோர்ஸை கூட இப்போ என்னுடைய இன்ஸ்டா ஹேண்டல்லையும் நான் முதலும் டீம் வந்து நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம் மூணு ஹேண்டில் கொலாபரேட் பண்ணி அவங்களோட போஸ்டான நேற்று போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அட்வர்டைசிங் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி ஒரு அரசாங்கத்தினுடைய தன்மையை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது சேவைகள் மூலமாக மட்டும் இல்லை இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு அட்வர்டைஸிங் கூட நம்ம சொல்லலாம் வெரி இம்பார்ட்டன் சாப்டர் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் த டைனாமிக்ஸ் ஆஃப் மாடர்ன் டே கவர்னன்ஸ் சாப்டர் எயிட் மார்க்கெட் சரௌண்டர்ஸ் இதை பற்றி ஒரு பிரீஃப் சாப்டர் நைன் பார்த்தீங்கன்னா அ ஷார்ட் இன் த மார்க்கெட் ஏதோ ஒரு இங்கிலீஷ் போயம் டைட்டில் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது மார்க்கெட்னா என்ன அதில் ஒரு நம்ம அணியக்கூடிய ஒரு ஆடை அதனுடைய ட்ராவல் ஜேர்னி என்ன அப்படிங்கிறத ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஒரு ஏழாம் கிளாஸ் மாணவனுக்கு எப்படி இதை எடுத்து உரைக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தில் எடுத்து வச்சிருக்காங்க இதில் எக்கனாமிக்ஸ்க்கு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ ஃபஸ்ட் ஃபாஸ்ட் ரீடிங் அவ்வளோந்தான் லாஸ்ட் சாப்டர் ஈக்வாலிட்டியில் ஆரம்பித்தாங்க ஈக்வாலிட்டியில் முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் ஆன் ஈக்வாலிட்டி அண்ட் லாஸ்ட் சாப்டர் யோ செவன் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இஸ் ஆன் தி ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்வாலிட்டி உண்மையிலேயே இன்றைக்கி வந்து எனக்கு இது ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் புக் சாப்டர் நான் சொல்லுவேன் ஐ திங்க் எவ்ரிவேர் த ரைஸ் ஆஃப் எனி குவாலிட்டிஸ் அதுக்கு ஒரு இண்டெக்ஸே வந்துருச்சு நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலுமே மெயின்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் இட் இல் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டூ வைடன் யோர் அப்ரோச் உங்களுடைய பார்வையை கொஞ்சம் விரிவுபடுத்திட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உள்ளே கொண்டு வந்து பார்வையை விரிவுபடுத்துறது எங்கள் எல்லாருடைய ஒரு அடிப்படை நோக்கம் ஸோ அந்த ஜிஎஸ்டூ பேப்பருக்காக கூட எடுத்துக்கோங்க அதுக்காக கூட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூ ஹாவ் டு டாக் அபவுட் so மெனி டைமென்ஷன்ஸ் ஒரு இன் இண்டெக்ஸ்னே வந்து இன்றைக்கி வேர்ல்டில் வந்துட்ருக்கு ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறியீடு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியாஸ் ரேங்க் இஸ் நாட் வெரி ஹெல்த்தின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப நெகட்டிவாக சொல்லாமல் ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷனில் தான் ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய நாடாக இந்தியா வந்து கருதப்படுது உலக அளவில் ஸோ ஈக்குவாலிட்டி இருக்கணுங்கிறது ஒரு பார்வை ஏற்ற தாழ்வுகளை குறைப்பதன் மூலமாகவும் நீங்கள் ஈக்வாலிட்டியை உருவாக்க முடியுங்கிறது இன்னொரு ஒரு பார்வை ஸோ அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸை சாப்டர் டெனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நவ் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ரீடிங் கான்செப்டில் வந்து மூணு புக் இருக்கு கம்மிங் டு கிளாஸ் எயிட் சமரி ஆஃப் கிளாஸ் எயிட் கிளாஸ் எயிட்டோட சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம் அகெய்ன் டென் சாப்டர்ஸ் இன் கிளாஸ் எயிட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போதான் கான்ஸ்டியூஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க ஸோ த்ரீ புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் டாக்ஸ் அபவுட் கிவ்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன் டு வாட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் ஓவ்வியூ அதுக்கப்புறம் பாருங்கள் கீவேர்ட்ஸ் இது நீங்கள் இப்போ இந்த புக்லேருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் நைன்த்து டென்த் புக் வரைக்குமே நம்ம பார்ப்போம் செக்யூலரிசம் மத சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சாப்டர் டெடிகேட் பண்ணியிருக்காங்க ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த வேர்டு இருந்ததா ஆரம்ப கட்டத்திலே இந்த வேர்டு உள்ளே வந்துதான் ஒரு சின்ன திருத்தம் மூலமாக இந்தியா சுதந்திரம் வாங்கிய பிறகு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தை உள்ளே வந்துதான் இது போன்ற கேள்விகள் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஸோ இப்போ இந்த புக் உங்க முன்னாடி இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ ஆல் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் மேக் ஷுர் யூ ஹேவ் த புக் ஸ்கூல் குட்டீஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் உங்ககிட்ட இருக்கும் ஆல்ரெடி இட் மே பி பார்ட் ஆஃப் யுர் ஜேர்னி ஆர் யூ மே ஹாவ் ஜஸ்ட் கிராஸ் த ஜர்னி இன் டு நைன்த் ஆர் டென்த் ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் பிக்அப் த டெக்ஸ்ட் புக் கோ டு திஸ் சாப்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குயிக்காக நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கணும் ஸோ வித் சேம் கியூரியோசிட்டி ஐ வாண்ட் யூ டு ரீட் திஸ் சாப்டர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் சாப்டர் இஸ் பிளேஸ்ட் அஸ் செகண்ட் சப்டர் இன் ஸ்டாண்டர்ட் எய்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் பாராளுமன்றம் தேவையா இஸ் தேர் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஐ டோன்ட் நோ ஸோ இதுக்கு ஒரு மாற்று இருக்கா வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்கா பேப்பர்லெஸ் பார்லிமெண்ட் இருக்கலாம் பாராளுமன்றமே இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு நாட்டுக்கு அண்ட் நம்ம வந்து ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு மாடல் நம்ம எடுத்திருக்கோம் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் பிரதிநிதிகள் இல்லாத ஒரு ஜனநாயகமாக நம்ம எப்படி மாற முடியும் அந்த பிரதிநிதிகள் அமர்வதற்கும் அமர்ந்து டு இன்வால்வ் அண்ட் இன்டால் தெம்செல்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டிங் டெமோக்ரஸி ரெப்ரஸன்டேடிவ் டெமோக்ரஸிங்கிறதுக்கான ஒரு வடிவம் அதுதான் பார்லிமெண்ட் ஸோ லாஸ்ட் இயர் அப்போஜி ரிசர்ச் ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சுது நந்தனம் கல்லூரியில் பொது நிர்வாக துறை சார்பாக தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு மாதிரி பாராளுமன்றம்னே ஒன்று நாங்கள் நடத்தணும் மாக் பார்லிமெண்ட்ருக்கு யுஎன் பார்லிமெண்ட் இருக்கு நிறைய இடத்துல பண்ணுறாங்க இந்த ஒரு நிறைய அரசு கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் டீம் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் சம் பிரைவேட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து உயர்கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து வி ஆர்கனைஸ்ட் ப்ரிலிமினரி ரவுண்ட் ஒரு ஒரு காலேஜ்லேயும் பண்ணோம் பண்ணிட்டு தென் வீ ஹேட் அ கிராண்ட் ஃபினாலே இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ் மாணவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரு அமைச்சராக இருந்து ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி உறுப்பினராக இருந்து எப்படி பேசணும் அது போன்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் கிரவுண்டாக வந்து இருந்த மாதிரி தான் எனக்கு ஐ ஃபெல்ட் பர்சனலி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லுவேன் ஸோ நீ டூ வி நீட் அ பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த சாப்டர் சட்டங்கள்னா என்ன ஸோ திடீர்னு நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆங்க்விஷில் நம்ம சொல்றோம் இல்லையா பட் வீ கெனாட் டூ தட் வி டெமோக்ரஸி வீ ஹவ் லேட் அவுட் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இப்படி தான் நாடு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருது அதுக்கான சட்டங்களை காலக்கட்டத்துக்கு போல் நம்ம வந்து சிலதை மாத்திரம் சிலதை புதுசாக கொண்டு வரோம் நிறைய ஒரு ட்ராவல் இதில் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அந்த சட்டங்கள் மூலமாக தான்

சாப்டர் செவன் மார்ஜினலை என்ன வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இது இருக்கா மேடம் இந்த வேர்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னாலும் எதுக்காக கான்ஸ்டிடியூஷன் வந்ததுங்கிறதுக்கான அடிப்படை வந்து இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இருந்து ஏற்றத்தாழ்வுன்னு இல்லையா பேக்வர்ட்னஸ் பின்தங்கிய நிலையில் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு சமூகம் ஒரு சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் ஜெண்டர் வைஸ் மட்டும் நம்ம பார்க்க முடியாது இக்கனாமிக்கலாகவும் பார்க்க முடியாது உங்கள் பிரியாம்பிள் என்ன சொல்லுது நீங்கள் ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்லையும் எடுத்திங்கன்னா இந்த ப்ரியாம்பிள் பேஜ் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள் சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் இக்கனாமிக் ஜஸ்டிஸ் சமூக நீதி மட்டும் இல்லை அரசியல் சார்ந்த நீதி பொருளாதார நீதி வர வழங்கும் அப்படிங்கிறாங்க அந்த சோஷியல் ஜஸ்டிஸினுடைய முக்கியமான விஷயம் பார்வை வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல கம்யூனிட்டிஸ் நபர்கள் இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்குள்ளே எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அதுதான் ட்ரூ ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வைத்திருந்தாலும் அனைவரையும் சென்று அந்த கட்டமைப்புகள் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும் எங்களுக்காகவும் இது இருக்குங்கிற ரியலைசேஷன் அவங்க எண்ட்லருந்தும் வரணும் அதுதான் concept of marginalization பத்தி டிஸ்கஸ் பண்றேன் இந்த சாப்டர் ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் இத பத்தி பேசுறாங்க தென் வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் டூ சாப்டர்ஸ் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் ஒரு அரசாங்கம் எதுக்கு தேவை மினிமம் கவர்மெண்ட் மினிமம் கவர்னன்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா மினிமலிசம்ங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க மினிமம் கவர்னன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அ ஸ்ட்ரீட் லைட் ரோட் வே ஆர் ட்ராவலிங் அண்ட் நம்மளை சுற்றி அரசாங்கம் ஆம்னி ஸோ அந்த பொது சேவைகள் வழங்குறது பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி நம்ம சொல்றோம் இதில் அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சமூக நீதிக்கும் சட்டத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு சம்மந்தம் ஆஸ் யூ கேன் சி சிக்ஸ்து செவன்த் எய்த் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் தான் நம்ம இருக்கோம் ஆனால் என்ன ஒரு ஜேர்னி பாருங்க அதுக்குள்ளார ஒரு நல்ல ட்ராவல் கொண்டா நம்ம வந்துட்டோம் ஒரு புக் லிஸ்ட் என்னெல்லாம் வாட் ஷுட் ஐ ஹாவ் இன் மை ஹேண்ட் நான் பாலிட்டி படிக்கணும் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க சிலபஸ் சொல்லிட்டீங்க உங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்க போது நானும் கணேஷ் சார் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு ஃபினிஷிங் டச் வாட் ஆர் த புக்லிஸ்ட் தட் யூ நீட் டு ஹாவ் ஆனால் எல்லாருமே எல்லா புக்ஸும் வாங்கணுமா என்னென்ன கட்டத்தில் என்னென்ன புக்ஸ் நான் வாங்கணும் முதல்ல எது எனக்கு தேவை இது தான் அந்த கேள்வியினுடைய முதல் பகுதி

பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஜேர்னியை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் கோச்சிங் கூட நிறைய பேர் போயிருப்பாங்க ஐ இன்ட்ராக்டட் வித் சோ மெனி ஆஸ்பென்ட்ஸ் ஆம் இன்ட்ராக்டிங் அண்ட் மென்டோரிங் சோ மெனி ஆர் இன் தி ஸ்டேஜ் இன்டர்மீடிய ஸ்டேஜ் ஒன் ஆர் டூ அட்டம்ஸ் எழுதியிருப்பாங்க அதோட ஸ்டார்ட் ஒரு கியூரியாசிட்டி ஒரு எய்ம் ஒரு பேஷனில் ஆரம்பிச்சிருப்பாங்க தென் சம்மர் பர்ஸ்னல் லைஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அகாடமிக் லைஃப் பல்வேறு காரணங்கள் சூழ்நிலைகள்னால பேண்டமிக் கூட அ மேஜர் ரீசன் ஃபார் ஒரு ஸ்டாப்பேஜ் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க ஆஸ்பிரன்ஸ் ஃபோர் ஃபைவ் அட்டம்ஸ் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இந்த ஜேர்னி மெயின்ஸ் கூட ரெண்டு மூணு தடவை எழுதியிருந்துருக்கலாம் ப்ரிலிம்ஸ் ரெண்டு மூணு தடவை கிளியர் பண்ணியிருக்கலாம் இல்லை ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் இப்போ நீங்கள் சுபதர்ஷினி ஐஏஎஸ் இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோரோட ஒரு மேஜர் ஹைலைட் செவன்த் அட்டெம்ட் சிக்ஸ் அட்டம்ஸ் ஃபெயில்ட் ஃபெயில்டு ப்ரிலிம்ஸ் செவன்த் அட்டெம்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டாங்க மேஜர் மேஜர் எக்ஸாம்பிள் லைக் ரியல் லைஃப் ஸ்டோரி நம்ம பார்க்கணும் இவங்கள மாதிரி நம்ம வரணும்னு நினைக்கிறது ஒன்று இவங்க கடந்து வந்த பாதையை நம்மளும் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு ரிலேட் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி ஹவு லாங் ஆர் யூ இன் த கேம் இது பிக் பாஸ்லாம் கிடையாது கேம் அப்படின்னு சொல்ல முடியாது பட் பியாண்ட் பேஷன் இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ் வந்து ஒரு தேங்க்லெஸ் ஸ்டேஜ் வேர் ஒன் ரிமெம்பர்ஸ் யூ யூ ஹவ் டு கிவ் சோ மச் ஆஃப் டைம் ஒரு நல்ல மென்டார் உங்களோட இருந்தாங்க அப்படின்னா இட் மேக்ஸ் த ஜர்னி லிட்டில் பிட் ஈஸியர் ஒரு பஞ்சிக் பேக் மாதிரி வீட்டில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா இட் மேக்ஸ் த ஜர்னி லிட்டில் பிட் ஈஸியர் ஸோ ஆல் யூ ஆஸ்பிரன்ஸ் அவுத் த வென் யூ டிசைடிங் புக்ஸ் ஃபார் பாலிட்டி மேக் ஷுவர் யூ ஃபாலோ திஸ் பேட்டர்ன் ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க வேண்டியது இன்னைக்கு கையில் சிக்ஸ்து டு எயித்து கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் சிங்கிள் ஸ்டடியோ குரூப் ஸ்டடியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது தென் யூ ஹாவ் டு கோட் அ லக்ஷ்மிகாந்த் சர்ஸ் புக் ஸோ இதனுடைய தமிழ் எடிஷன் வேணும்னா சொல்லுங்கள் அது த சிக்ஸ்த் எடிஷனோட பிடிஎஃப் எங்கிட்ட தமிழில் இருக்குது தட் ஐ கேன் ஷேர் இட் வித் ஆல் ஆஃப் யூ அதுக்கப்புறம் நான் இன்டர்மீடிய ஸ்டேஜில் இருக்கேன் மேம் நான் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் ஜஸ்ட் ரீஸ்டார்டிங் யூனோ த ப்ராசஸ் எகைன் அப்படின்னா டெஃபினெட்லி லக்ஷ்மிகாந்த் யூ கேன் டீப் டைவ் தென் மேபி டு ஹாவ் அன் அட்வான்ஸ்ட் ரீடிங் பி எம் பக்ஷி சார் புக்குக்கு போகலாம் பேர் ஆக்சன் சொல்லுவாங்க வெட்ரன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு நான் நாலஞ்சு வருஷம் படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்கள் வீடியோ ஏதோ புதுசாக இருக்குது சும்மா நான் பார்த்தேன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன் வாட் இஸ் தேர் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யூ கேன் ஹேவ் அ லுக் அட் டிடி பாசு சர்ச் புக் கார்த்திகேயன் சார் புக் நீங்கள் பார்க்கலாம் கவர்னன்ஸ் இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கான்செப்டாக என்ன கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் ஒரு பேசிக்காக படிக்கிறவங்க இந்த இடத்துக்கு உடனே நீங்கள் வரக்கூடாது இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வரணும் ஓகே வேற ஆம் மை ஐ எம் ஹியர் அவைலபிள் ஃபார் யூ ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஜேர்னி இந்த நெக்ஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற பொழுது பிரிலிம்ஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம் மெயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம் பட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது என்சிஆர்டிஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ நிறைய வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் செக்மெண்ட்டில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை சேர்க்கறதுக்காக தான் இந்த இணைய வழி மூலமாக நம்ம வந்து இங்கே இருக்கோம் ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ட்ராவலிங் வித் யூ இன் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஸோ த ஃபஸ்ட் வீக் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் வீக் வேர் என்சிஆர்டிஸ் நீங்கள் என்னோடய கிளாஸஸோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது கணேஷ் சார் வந்து கோர்ஸ் சிலபஸ் ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் என்சிஆர்டிஸ் முடிச்சிருக்கணுங்கிறது நமக்கு ஒரு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஸோ எவ்ரி டே இன் மை கிளாஸ் ஐ ஷேர் சம் டிப்ஸ் ஃபார் யூ So, see you again in the next class. So, have a great day ahead. Thank you so much.